ஏய் நான் பால்வாடிக்கு போகிறேன், இல்லை அங்கேடா பண்ணுற திரும்பா, ஏய் அங்கேடா பண்ணுற திரும்பா, பொறுமையா பொறுமையா பொறுமையா, ஹாய் ஹாய் முட்டாத கிப்பாண்டி சேட்டை பூரி போச்சுரா உனக்கு, வா வா எப்படி போடுறா சேட்டை, ஆத்த ஆத்த ஒழிச்சு மொழி தவு, வா 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 முடியா முடியா முடி நட நட நட, எல்லாம் இருக்கும் உனக்கண்ணன்ப்பா, என்னோட பேர் வைரம், இன்னைக்கு ரொம்ப லேட்டாக போச்சு அதனால் அதில் கட்டுப்படுத்த முடியல, நேராக அந்த மக்காச்சோளம் காட்டிட்டு தான் போகிறாங்க, இருந்தாலும் வாங்க நம்ம கடை 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 இருந்து ஆரம்பிப்போமா, ரெண்டு மாலை அங்கே ஒன்றும் இல்லடி, இங்கிட்டு வா நேராவா நேரம் அந்த நாட்டுக்கரில் ரெண்டு போய் செந்தடியை கடிக்க விட்டு அதுக்கப்புறம் கம்மாக்குள்ளே போவோம், ஸ்கைஃபாலே அங்கே ஒன்றும் இல்லை, இங்கிட்டு போங்க அந்த மக்காச்சோளம் காலி நேரம் அங்கிட்டு போங்க, ஏய் அங்கே ஒன்றும் இல்லடா, ரெண்டு பூவை பாருங்க திரும்ப ரைட்டில் இண்டிகேட்டர் போடு, திரும்ப திரும்ப கச்சா, ஆ ரோஜி இண்டிகேட்டர் போடு, திரும்ப திரும்ப வேணாம்மா பாடுறா, நான் யாருக்கு பூ வேணாமா நடந்துக்கிட்டே போகிறீங்க பாடுறா, ரொம்ப இதாக இருக்கீங்களா வர வர, இதா இதெல்லாம் வந்தோடனே செந்தட்டியாக கடிக்கிறாங்க இவருக்கு, செந்தட்டியாக செம்ம டேஸ்ட்டு பாரு, தென்னாவட்டு தென்னாவட்டு தான், நேற்று வீட்டுக்கு போகவே சாயங்காலம் அந்த இடத்துல விட்டேன், நல்லா செந்தட்டி கொடியில் அடித்தாங்க, இருந்தாலும் இப்போதைக்கு சும்மா விடுவோம், அதுக்கப்புறம் போகையில் பார்த்துக்கிடுவோம், சாயந்தரம் நல்லா சரியான மாட்டை சாயந்தரம்லாம் விடணும், இருந்தாலும் இந்த பக்கம் வந்துட்டாங்க என்ன செய்ய, ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அக்கம்மாக்குள்ளே போவோம், நம்ம ஒரு காலத்தில் பூச்சனைக்காய் மேய்ச்சோம்ல அந்த தோடை இதாங்க, சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு திருப்பி உடம்பு போட்டிருக்காங்க, என்ன போட போகிறோன்னா வெண்டிக்காய் நட போகிறாங்க, வெண்டிக்காய் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே ஒரு நார்மல் ரேட்டுக்கு 20 ரூபாய்க்கு குறையாமல் போகும், குறைஞ்சுன்னா 10 ரூபாய்க்கு வரும், ஆனால் வெண்டிக்காய் எப்பயுமே நல்ல ரேட்டு போகும், எப்பயுமே உங்கள் கேரளா சர்க்கரை பூசணி போடுவாங்க, அது இல்லாட்டினா வெறும் பூசணிக்காய் போடுவாங்க, நம்ம நாட்டு பூசணிக்காய் இல்லாட்டி புடலங்காய் சுரக்காய் போடுவாங்க, இந்த வட்ட வேலை போனாலும் வெண்டிக்காய் போடுவாங்க, ஏன்னா எங்கள் ஏரியாவில் நிறையா பேர் வெண்டிக்காய் போட்டிருக்காங்க, வெண்டிக்காய் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லா தீக்கட்டை அப்படியே எரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் மழை பெஞ்சு புல் நல்லா தழுத்துருக்கு, ஆனால் நல்லா திம்பாங்க, ஆனால் இப்போ திங்க மாட்டாங்க, அதான் சாயந்தரம் மேய்கிற மேய்ச்சல், காலையில் மேய்கிறதுனா நம்ம பையங்களுக்கு காஞ்ச புல் தான் கரெக்டு, அப்போ தான் பச்சை புல திம்பாங்க, இந்த பசங்க நேராக வயக்காடுக்கு போனால் நிற்க மாட்டாங்க, இருந்தாலும் வெயில் அடிக்கலை, வெயில் அடிக்காத போதுக்கு வயக்காடுக்கு போனால் நல்லாயிருக்கும், செந்தட்டியை கடித்தோடனே அப்படியே வாயெல்லாம் அப்படியே அரிக்கும் போது இந்த காஞ்ச குலையை மஞ்சத்து குலையை கடிக்கிறாங்க, இதை கடித்தா நல்லா பயவலிக்கு அந்த அரிப்பெல்லாம் கொஞ்சம் வலிக்காகாது, இல்லைன்னா பச்சை குலையை கடிப்பாங்க, இந்த கச்சா கடிச்சிக்கிறதுல எப்படியோ நம்ம ஃபேமிலியில் பெரிய ஆடுகள் செந்தட்டியை கடிச்சு போலனால அது ஸ்கைபால் தென்னாவட்டு கடிச்சா அதுலேருந்து வர்க்கோ பிள்ளை வர்க்கதுன்னு எல்லோரும் கடிக்க ஆரம்பிச்சாளுங்க, இப்போ நம்ம அந்த கரடி நம்ம அந்த அடுத்து வர மாட்டுகள் இவ்வளவுலாம் கடிக்க ஆரம்பிச்சிருவாளுங்க, பஞ்சத்துக்கு கடிக்கும்போது அப்படியே இப்போ பச்சை காலத்துக்கு கடிச்சிருவாளுங்க, பாருங்கள் நேற்று நைட்டிருந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சாரல் விழுகுது, ஒரு 10 நிமிஷம் லைட்டாக விழுகுது, சாரை விழுந்தோடனே ஓடி முள்ளுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சிட்டாங்க, தண்ணி பட்டாலே வெள்ளாடுக்கு அவ்வளோதாங்க, தலையில் மட்டும் படக்கூடாது, தண்ணி பட்டுச்சு தரையில் கூட இருந்தால் காலில் கூட நடந்து தண்ணிக்குள்ளே இறங்கி வந்துடுவாங்க, தலையில் மட்டும் எந்த தண்ணி பட்டுருக்கு பட்டுச்சுன்னா வீட்டுக்கு ஓடி போவாங்க, நம்ம நண்டுக்கு காலையில் காலையில் டெய்லி இல்லாட்டி சாயந்தரம் போகையில் ஒன்று அந்த மெடிசன் நம்ம கத்தாலையா ரெண்டாவது பிறந்து புரிட்டு 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 புரி தேய்ச்சாச்சு, நல்லா தேய்ச்சோன்னா கொஞ்சம் பரவாயில்லங்க, இந்த கொஞ்சம் இதாக இருக்குங்க, இதுவும் கெட்ட காட்டுறேன், தான் நண்டே அசையாத நண்டே இருக்கா, அந்த கொஞ்சம் முடி ஊந்தது லைட்டாக வருதுங்க, பழைய முடியில் ஊந்தது அப்படியே கொஞ்சம் சரியாயிருச்சு, சோத்து கொத்தாது நல்லா கேட்குதுங்க, அது ரெண்டாக பிறந்து பெருதாக தைக்கிறேன், இதில் அதில் மெடிசன் எதுவும் கலக்கணுமான்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல கேட்குது, இந்த பருத்திக்காட்டு பக்கம் அப்போ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தோம், அப்போ கொஞ்சம் செந்தட்டி நிறையா இருந்துச்சு, இப்போ செம்பரி ஆடு எல்லாம் தின்ன போக இப்போ இது அரிசிப்பழம் வந்துருச்சு, இந்த பழம் தின்னாலும் சின்ன மாடுகளை கூப்பிட்டுச்சு நல்லா தழுத்துருக்குங்க, அவ்வளோதான் ரைட்டு நல்லா முட்டி போட்டு வாங்க கூப்பிடுவோம், ஏ வாடி பழம் இதர் ஆவோ ஆவோ ஜி ஆவோ கீழே பாருந்தா பாருந்தா, நான் கரெக்டாக பார்த்தியா பார்த்தியா அதான் ஃபுல்லாக கரெக்டாக இருப்பாங்க, ஓடியா 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 அந்த 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 உன கயிற வர கலட்டாமல் இருக்கா, இறா கழட்டி வரண்டா உன்னை மாமாப்பிள்ளை மாப்பிள்ளை கட்டுப்படுத்த பிள்ளைங்க எங்கிட்டனாலும் ஓடி போயிடுது, வரண்டா அப்போ சாமி அவ்வளோதான்டா, பா 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 ஓடியா அந்த அந்த சின்ன வாண்டியில் நல்லா கடிப்பாளுங்க, ஓடியா ரெண்டு அரிசி கலை தின்னுங்க, கிளைமேட் நல்லா இருக்கு, டைனோசரஸே இவர் தூங்கி தூக்கத்துலேயே வராங்க, இவர் இப்படியே போனால் பக்கத்து ஊர் போயிடலாம், பிசாம போயிடலாமா, போனால் சண்டைக்கு வந்துடுவாங்க, ஏன்டா மேச்சர்லாம் காலத்துக்கு தான் வந்தீங்க உசுறு எடுத்தீங்க, மேச்சர் காலத்துக்கு அங்கேயும் வந்து உசுறு எடுக்கிறாங்க, இருக்கிற பிள்ளைலாம் களி வெட்டுருவாங்க, சண்டை கம்ப தூக்கிட்டு அடிக்க வந்துடுவாங்க, வேணா நம்ம போகணும் இங்கிட்டே தூவோம், ஏன்டா அம்புட்டு புள்ள விட்டுட்டு இங்கே அவரை வருவீங்க, இந்த அந்த முழுக்குள்ள நேரம் போனோம்னா செந்திட்டி இருக்கும், மற்றவை கொடிவிகள்லாம் இப்போலாம் வளர ஸ்டேஜ், ஆனால் போகலாம் ஆனால் சொல்ல முடியாது, இதாக பக்கத்தில் சோளங்கெல்லாம் போட்டதுன்னா பாஞ்சிடுவாங்க பயவில்லையே, நேராக போங்க கொஞ்சம் அந்த அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பி வருவான், நான் முள்ளுக்குள்ளே போவேனா இங்கிட்டு மட்டும் போவோம், ஒரு ஒரு ஆயிரம் நம்ம பக்கத்தூர் போகிறேன் சாங்க, வாங்க வாங்க பக்கத்தூர் போகிறோம், பக்கத்தூர்லாம் போகலே இல்லைங்க போகணும் சண்டைக்கு வந்துடுவாங்க, அது நினைச்சாங்க பக்கத்தூர் தாண்டா போகிறோம் அன்றைக்கிட்டு போகாதீங்க, அப்புறம் வாக்கே தயாராகிடும், அப்புறம் நமக்கு அவங்க வெட்டு ஊத்தாயிரும், அப்புறம் வடக்கம் படிக்கும் தெற்கும் படிக்கும் சண்டை வந்துடும் பாத்துக்க இல்லைங்க, ஆ வாரு போட்டம் தாண்டா போடுற பழைய நினப்பு வீங்க, இதில் ஒரு செடி இருக்குங்க நல்லா அதாவது உருண்டை கொள்ளாண்டு வாங்க, இதோட ஒட்டுப்புழு மாதிரியே இது சின்னது, ஆனால் இதாக இதோட ஒரிஜினல் பேர் எனக்கு என்னென்னு தெரில, கூகுள் பண்ணி யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள், ஆனால் ஒட்டுப்புல் மாதிரி வருது,
அது நம்ம ஏரியாவில் உருண்டை கோலான்றவங்க. இது என்னதுல நல்லா வளர்ந்துருக்கு, திங்கலாம் பசங்க வெள்ளாடு நல்லா நல்லா ஆசையாக தின்னுது. ஒரு நண்பர் வேறு சவுண்டல் போடுங்க தோட்டத்தில் கொஞ்சம் வறட்சிலையும் நல்லா அது வளரும், உங்கள் ஆடுகளுக்கு நல்லா இருக்குண்டாங்க. சவுண்டல் போடணும் நண்பா, அது நான் நம்ம தோட்டத்தில் போட முடியாது, வேறவங்க தோட்டத்தில் இருக்குது, நம்ம தோட்டத்தில் வேண்டாம் போடலாம், சொந்த பூர்வீக தோட்டத்தில். இது குத்தகை இடத்துல போகிறதுனால சில ப்ராப்ளங்கள் வரலாம், ஆனால் சவுண்டில் போகிறதுக்கு ஐடியா இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபியூச்சரில். இன்னொரு நண்பர், நம்ம கிடா இருக்குல்ல, இந்த கிடா வந்து கட்ட சீசு வேறு நல்லா ஒரிஜினல் கடை எடுத்து வாங்கி போடுவேன்றாரு. உண்மையை சொல்ல போனால் இது நம்ம கடாதுன்னுப்பா, ஏன்னா வேற ஆள் கடா. நமக்கு இப்போ இருக்கிற கிடா விலையெல்லாம் எப்படி போய்க்கிருக்குன்னா ரொம்ப ரொம்ப அதிக ரேட்டு போய்க்கிருக்கு, அதாவது ஒரு பவுனுக்கு அரை பவுன் விலை போய்க்கிருக்கு, தீ ரேட்டில் போய்க்கிருக்கு. இப்போதைக்கெலாம் போகணும்னா சந்தைக்கெலாம் போகணுன்னா ரொம்ப காசு அதிகமாக வேணும், ஏன்னா 30,000 ரூபா 27 ரூபாய்க்கு மேலே தான் நல்ல கடை வரும். 27 ரூபாய்க்கு நல்ல கடை வருது, 30, 33, 35 வரைக்கும் நல்ல கடை போயிருக்கு பக்ரீத்துக்கெலாம். இன்னும் போகிற காலத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆனால் நல்ல கடை வராது, ஏன்னா நல்ல கடையில் பக்ரீத்தி தீபாவளி ஏதாவது ஒரு டயத்தில் தான் அது அப்போ தான் வெளியே கொண்டு வருவாங்க சந்தைக்கு, மீதி இருக்கிற நார்மல் கடை தான் வரும். இப்போதைக்கு இந்த கடையை வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவோம், இருக்கிறத வச்சு ஓட்டுருக்கிறதுனால ஓட்டுறே நண்பா, பெருசாலாம் இதைக்கு நான் எதிர்பார்க்கல, ஏதோ இப்போதைக்கு இருக்குது, இதுவே போதும் மெயின்டைன். நம்ம ஆட்டுக்கு ஏதோ அந்த பருவத்துக்கு ஒரு கெடா வேறாள்ட்டு போகாமல் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். டைனோசோரை எப்போ குட்டி போடும் குட்டி போடும் நிறையா கேட்டிருக்காங்க, அந்த அமைஞ்சிக்கு இருக்க டைனோசோரு போடும் நண்பா. ஐம் வெயிட்டிங், வி ஆர் வெயிட்டிங், அனைவரும் வெயிட்டிங் தான். எப்போ வரும் இந்த ஆணி மாதம் கடைசியில் அப்பா கண்ணி கூட்டி டைனோசார்ஸு ஸ்கைபால் மிஸ்டர் வெட்டு எல்லாம் இருந்தோம். நம்ம ஓமிச்சு எங்கன்னா குட்டி போட்ட திரும்ப அந்த ரெண்டு பற்றியும் அந்த ஊர்னி தாங்க. இந்த ஊர்னியில் கோடை காலத்தில் நல்லா வெயில் டயத்தில் மதியம் டயத்தில் போட்டா அவத்துக்கு ரெண்டு குட்டியை, முதல் அவளை போட்டா டவுன் கீழே போட்டான், அடுத்த குட்டி அவனை போட்டான், அவனு கீழே போட்டான், போய் திருப்பூருக்குள்ளே கிட்ட ஒரு குட்டியை கிட்ட அங்கிட்டு பார்த்துக்கிட்ட கீழே போட்டான். ஆனால் ஒன்றும் செய்யலை, ஏதோ ஒன்றும் செய்யாது, குட்டி போடும்போது கீழே விழுந்தா சாகச்சான், அதெல்லாம் அவளை கழுத்துலாம் எதுவும் பாதிப்பாகாது. அக்கி மட்டும் குடிக்க விடாமல் மட்டும் பார்க்கணும், அக்கி குடித்தா ரொம்ப சிரமம், குட்டியாக காப்பாற்ற கஷ்டம். இவன் முன்னாடி பிறக்க மாட்டேன், இவன் எப்படி முன்னாடி பிறந்துட்டான், நான் பிறந்தா முன்னாடி நீ பொறுமை வாடகை பிள்ளையை தள்ளிவிட்டா வாயில்ல. நடுத்தர் நண்டோ, என்ன அந்த முழுக்குள்ளே போமா, அந்த முழுக்குள்ளே போய் ஏதாவது நெத்துக்கித்து இருந்தால் போய் திங்கப்படலாம் பசங்களை, இங்கேனே நடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நின்றாங்க, அவ்வளோதாங்க, போர் அடிச்சிச்சு போய் வலிக்கு முடியும் நண்டை. நான் நினைக்கிறேன் என்னடா அந்த முள்ளு பக்கம் விட மாட்டானே, இப்படியும் கூட்டு போவானே, இன்றைக்கி என்னமோ விட மாட்டானே நினைக்கிறேன். வா வா வா, எல்லோரும் வந்துட்டீங்களா, ஒரு குட்டாக போச்சு முள்ளுக்குள்ளே, இதெல்லாம் புதராக இருக்குது, எது எங்கிட்டு போயிட்டு வருதுன்னு சரியாக தெரியாதுங்க, வெறும் சவுண்டர்லேயே கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தா தான் ஆத்தாடி ஆத்தா, நல்லா புதராக போச்சுங்க, சரியான புதிரு மழை வெஞ்சுக்கு, அதுக்கும் துத்தி செடி அப்படியே வளர்ந்துருச்சு நல்லா. ஓ நேராக முள்ளுக்குள்ளே போங்க, உள்ளே எப்படி இருப்போம், இதில் நிறையா என்ன தெரிஞ்சு நெத்து கிடக்கும், நெத்து இல்லாட்டினா ஒன்று அப்புறம் இங்கே ஒன்றும் கிடைக்காது. உள்ளே நல்லா புதராயிருச்சுங்க, அப்படியே ஒரே இருட்டாக இருக்குது, ஆனால் நல்லா புல் வளர்ந்துருச்சுங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, இந்த பக்கம் நெத்து எதுவும் இல்லை, வள ஒன்று கூட இல்லைங்க, புல் இப்போ தான் லைட்டாக வளருது, என்னன்னு தெரில, முட்டு மழை வந்துச்சு இதில் எப்படி வருஷம் வருஷம் நல்லா குடி குடியாக இருக்கும், இந்த வருஷம் ஒன்றும் தெரில, ஒரு போல் அடமழைக்கு தான் வரும் போல், வெறும் 2-3 நண்டுக்கால் புழு இப்போ தான் வளருது, ஒன்றும் இல்லை அந்த பக்கம். இந்தா 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 வாங்க 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 வா, அப்படி வா, வேற எங்கிட்டும் போகாதீங்க, பிரிஞ்சிட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, முடியாங்கிட்டு வா, தனியான முள்ளாக இருக்குங்க. தெரியாதான், ஒன்றும் இல்லை, ஆ தெரியாதா, காஞ்சி போச்சு, என்னமோ ஒரு மழை பெய்யாத மாதிரியே இருக்கு எங்கிட்டு. தென்னாவட்டே, இந்த ஏரியா பக்கம் உனக்கு கிடச்ச பரிசு ஒரே ஒரு கோவலங்காய் சாப்பிட்டுக்க, பத்திரமா சாப்பிட்டு ஒருத்த நெத்திக்க மிஸ்டர் விட்டு பாருங்க, மரம் தான் ஆடுது, தாட்டா அடிக்கிருக்கு, காற்று தான் அடிச்சுக்கிருக்கு, மற்றபடி ஒரு நெத்து கூட இல்லைங்க, ஒரு புல்லு இல்லை, என்னன்னு தெரில. 4 மாதமாக யாருமே இந்த முள்ளுக்குள்ளே வராதனால ரொம்ப முள் தித்தி செடி அப்படியே பொத்திருச்சுங்க, புல்லு வரவில்லைங்க, அத்தாடி அத்தா அத்தாடி அத்தா சாமி, வா உள்ளேருந்து வர்றது என்னமோ ஒரு கோவக்குள்ளேருந்து வர மாதிரியா இருக்கே, ஒரு வழியாக அப்படியே வந்தாச்சு. தித்தி செடி எவ்வளோ அழிஞ்சிச்சு, திருப்பி அப்படியே வளர்ந்துருச்சுங்க, இன்னொரு மழை வந்துச்சுன்னா நல்லா வளர்ந்துருங்க, அப்படியே முங்கிருச்சு, உள்ளே ஆள் இருக்கிறதே தெரியாதுங்க. இந்த பக்கம்லாம் ஆடு மேய்க்க வந்தால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, வர வர இந்த ஏரியா பக்கம் வர முடியாது போல், ரொம்ப ரிஸ்க்காக இருக்கே, வெயில் காலத்துக்கு மட்டும் தான் வர முடியும், மற்ற எந்த காலத்துக்கு வர முடியாதுங்க. ஒரு வழியாக வயக்காட்டு பக்கம் வந்திருக்கோம், சாயங்காலம் வந்தால் நல்லா வயக்காட்டில் மெய் வாங்கி நேரம் எங்கே மேய போகிறாங்க, மறு நெத்துக்கு தான் போகிறேன், எனக்கு காத்தடிக்க அந்த நெத்து விழுகுது, அதுக்கு தான் போகிறாங்க. இந்த கொடியெல்லாம் திங்க முடியாது, எசவு இல்லாமல் போச்சு, சாயந்தர நேரம் நல்லா கடிப்பாங்க, இப்போ கடிக்க மாட்டாங்க, சாயந்தர நேரம் உள்ளே போனாலும் ரொம்ப புதராக இருக்குங்க, உள்ளே பூச்சி பட்டை அனைத்தும் இருக்கும், இருந்தாலும் ரிஸ்க்கு, ஆனால் நல்லா புல் கிடக்கு. சாயந்தரம் என்றைக்காவது வந்தால் இந்த பக்கம் ரவுண்ட் ரவுண்ட் கட்டணும், வழிகாட்டு வராதிங்க வரேன் சொன்னால் கேட்குறாங்கள மேய மாட்டாங்க, வரு நடந்துக்கிட்டே தெரியாங்க, வரு அப்படியே வாருங்க, நான் ஜூம் ஆயிரு ஃபோக்கஸ் வாரு, இப்போ கிட்டத்து நேராக போனால் பக்கத்துக்கு போயிடான்னு போயிட்டே இருக்காங்க, எதுக்கு நடக்கிறேன் எனக்கு தெரியல, வெயில் அடிக்காமல் இருக்குது. நான் ஸ்கைப்பால் ஏன் படுத்து எந்திரிச்சே, படி நல்லா ரெடி நல்லா ரெடி, நல்லா கோர புல் பஞ்சு பத்தியாக இருக்குது, நல்லா குழு குழுன்னு இருக்கா, ஆடி காற்று உனக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு வருதா, மண்டே அப்புறம் கொம்புண்டா வளராமல் இருக்காடி, 2 மாதம் மேலே ஆயிடுச்சு கொம்பு வளராமல் இருக்கா,
கொம்பா மாதிரி கொம்பு இந்த வளைஞ்ச கொம்பா போகுது. உங்க அம்மா சின்ன வலிச்சு அப்படித்தாங்க, கொம்பு என்னமோ வளைஞ்சிக்கிச்சு அது மாதிரி இருக்கு. தெரியாது அன்னைக்கு அப்புறம் நான் விட்டு படுத்துருச்சு பார்த்தீங்களா, நல்ல தூக்கம் உள்ள நம்ம திரிசா படுத்துருச்சு. இங்கே ஓமிச்சு மக்கே படுத்துட்டாளுங்க. அதுக்கப்புறம் வேறு யார் மீதியெல்லாம் இன்ட்ரெஸ்டாக மேய்ஞ்சிக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. விட்டா போச்சு இனிமேல் கிடைக்காது இந்த புல், அப்படியே முக்காவது இருக்காங்க. இரட்டை சுழி நீ சாப்பிட்டே இல்லை பசிக்குதுல வாலாட்டி டிங்கி டிங்கி டிங்கிண்டு, எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுவேனாமா, ஆ நான் போய் சாப்பிட்றேன் பசிக்குது வேற, நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் அவ்வளோதான் மேய மாட்டாங்க. நானும் போய் இந்த முள்ளுக்குள்ளே ஒரு நல்ல பிளேஸை பார்த்து சாப்பிடுவோம், நீங்களும் போய் என்ன பண்ணுங்க. நல்லா பொறுமையாங்க பொறுமையாங்க, எல்லாத்துக்கும் தண்ணி இருக்குது, அனைவருக்கும் தண்ணி உண்டு. யாரும் சண்டை போடாமல் ஒன்றும் வேணாம். ரெண்டு சொல்லி அந்த பக்கம் போனால் காலு பிடிக்க போதே பார்த்துக்க, அவர் தண்ணி தாகம் நான் நல்லா இருக்குங்க, சுத்தமாக இருக்கு. நான் கூட பண்ணி எதுவும் உழைப்பிருக்குன்னு பார்த்தேன், ஆனால் எதுவுமே உழப்பலை, சுத்தமாக இருக்குங்க, குடிக்கலாம். அதே போல் நிழல் குழு 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 இருக்குது, இந்த வெயிலுக்கு கரெக்டாக இருக்குங்க. குடிச்சிக்க எல்லாம் குடிச்சிக்க தேப்பா, காலையில் விட்ட தண்ணி இப்போ மணி 3 மணிக்கு விடுறேன். கொஞ்ச நேரம் சாப்பிட வராங்களா, 2 வாய் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டு முடிக்கிற கூட கிளம்பிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரில, வேற ஓடை பக்கம் போகிறாங்கப்பா அன்னைக்கு அதிசயமாக ஓடைக்கு போகிறாங்க. அப்புறம் நான் வேற ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வேற நம்ம எப்பயுமே ஆட்டு சாணியை வந்து கொஞ்சம் தோட்டத்தை போட்டு மிச்ச சாணி வச்சுருப்போம், அந்த மிச்ச சாணியை எப்பயும் சேல்ஸ் பண்ணிப்போம். எப்படின்னா எங்கள் ஏரியாவில் ஆட்டு சாணிலாம் விலைக்கு வாங்க வர்றாங்க, நல்லா தூசி இல்லாமல். தூசினா எப்படின்னா நம்ம ஆட்டுக்குட்டிக்கு புல்லு கில்லு கட்டுறோம், அப்போ அந்த புல்லோட தூசி சேர்த்து ஒன்றா சாணி அள்ளி போடுறோம்ல, அப்போ அந்த மாதிரி அள்ளி போட்டோம்னா தோட்டத்துக்கு அள்ளி போடுவோம். இதுவே நல்லா தூசி இல்லாமல் சுத்தமாக எடுத்து போட்டோம்னா ஒரு டவரான்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு டவரா 100 ரூபா. மாட்டு சனி சரி செம்பராட்டு சனி எல்லாம் வாங்க வருவாங்க, நம்ம வெள்ளாட்டு சனி வாங்க வருவாங்க. நம்மளும் அப்படி தான் சுத்தமாக மொதல் தடவை நான் போடும்போது தூசியோட போட்டேன், 90 ரூபா ஒரு டவராக கொடுத்தாங்க. இப்போ தூசி இல்லாமல் போடுவேன், நல்லா 100 ரூபா ஒரு டவரா, எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு 15 டவராக கிட்ட வருங்க, ஒரு 500 ரூபா இல்லாட்டி ஒரு 12 டவராக வரும். அதை வச்சு ஃபோன் ரீசார்ஜு, அதுக்கப்புறம் சிலிண்டர் வாங்க முடிச்சா வாங்குவேன், இல்லாட்டினா ஃபோன் ரீசார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். மிச்ச காசை வந்து ஆட்டுக்குட்டிக்கு மெடிசனே கரெக்டு. உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரில, ஆட்டுக்குட்டி சாணியெல்லாம் வாங்குறாங்களான்னு தெரில. எங்கள் ஏரியாவில் அதெல்லாம் வந்து நேராக, ஏன்னா கிடமாடு அதிகமாக இருக்குன்னா நேராக வந்து கிடமாடுக்கு சாணி எடுக்க வருவாங்க. அதே போல் நமக்கு செம்பராட்டு சனி வாங்கிட்டு போவாங்க. அப்படியே நம்ம வெள்ளாட்டு சனியாக நிறையா பேர் இருக்காங்களா, அப்படியே ஒவ்வொரு ஆட்டு குரூப்புக்கு இப்படி என்ன நம்ம ஒரு 40 உருப்படி வச்சுருக்கோம், ஒரு நாளைக்கு ஒரு 1/4 டவரா 3/4 டவரா வரும். இதுவே பார்த்துக்குங்க, ஒரு 50 அப்படி 60 கிட்ட இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆடு இந்த செம்பரி ஆடுக்காரங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு 2 டவரா அப்படின்ட்டு வரும். அவங்களுக்குலாம் எப்படி சொல்ல, இடமாடுக்காரங்க மட்டும் சாணி மட்டும் மாதத்துக்கு 5000 ரூபா மட்டும் வருமானம் வருங்க, சாணி மட்டுங்க, மாட்டு சாணி மட்டும் கிடமாட்டுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ரேட்டு அதிகம் நினைக்கிறேன், பரவாயில்ல எனக்கிட்ட 5000 ரூபா. செம்பரி ஆடுக்கு வருங்க அதே மாதிரி 5000 ரூபா வருங்க. நம்ம வெள்ளாடுக்கு அதிகமாக வச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரி வரும், ஆனால் அதை வச்சு அதிகமாக வச்சுருந்தா நமக்கு இட வசதி மேய்ச்சல் வசதி எல்லா வசதி வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்டு சாணியில் கூட ஆட்டு மாட்டு சாணியில் கூட நல்ல வருமானம் இருக்குது, ஆனால் சிந்து மாட்டு சாணியில் வாங்கவே மாட்டாங்க, ஏன்னா அதில் சத்து இருக்காதுன்னு வாங்க, சும்மா அதில் கொஞ்சம் குளக்குளன்னு இருக்கும். இதுனா கெட்டி சாணியாக போடும், இது ஒரு நல்ல உரமாக இருக்கும். ஆனால் அது வந்து சிந்து மாடு சாணி, கச்சப்பு மாடு, கிரு மாடு இதெல்லாம் சாணியை தொடவே மாட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ஆட்டுக்குட்டியில் நமக்கு சினைக்கு ஊசி போட தேவையில்லை, கெடா இருக்குது. அதே போல் நமக்கு அந்த சாணி பற்ற கூட இதை போலச்சிக்கலாம் போலங்க. ஆட்டில் ஆடு மாடு கிடமாடு செம்பரி ஆடுலாம் நல்ல லாபம் தாங்க. பால் மாட்டில் ஒரு நல்ல சென்டரை பார்த்து ஊற்றினோம்னா, நல்ல ரேட்டுக்கு ஊற்றினோம்னா நல்ல பால் ரேவம். ஆனால் அதில் சாணி வந்து நம்ம தொடத்து தான் போட முடியும், வேறு எதுக்கு வாங்குறாங்களோ எனக்கு தெரியல. மற்ற ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் அதை தொடவே மாட்டாங்க, ஏன்னா தூசியோடு அப்படியே அள்ளி கொட்டிடுவாங்க. இதனால் நம்ம சுத்தம் பண்ணி அழகாக போட்டுமா, ஆனால் சாணி வாங்கிக்கிறவங்க நல்ல உர வர ஆட்டு சாணி நெண்டு கேட்கணுவாங்க 1 வருஷத்துக்குள்ளே, கிடமாடு சாணி 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு கேட்கும், எரும் மாட்டு சாணி வந்து 10 வருஷம் வரைக்கும் கேட்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படின்னு தெரியல. ரோஜி காய்ஸ் என்ன உள்ள இறங்கலையா, நெட்டி போட்டே என்ன வேணாமா, என்னடா காஞ்ச புள்ள கடிச்சாலும் அந்த கொடி உங்களுக்கு வேணான்றாங்க பாத்தியா, அவ்வளோதான் நல்லா முத்திருச்சு நினைக்கிறேன், முத்துற டைப்பில் வந்துருச்சு கொடியெல்லாம். போய் எப்படி நிற்கிறாங்க பாத்தியா, என்னமோ இதில் நிற்கிற மாதிரி நில்லுங்க, நல்லா நில்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் நில்லுங்க, வர்றாள் வந்து வாருங்க நிற்கிறாங்க, சூப்பர் அருமை நல்லா வருவாய். இதே காலங்காலத்தில் பச்சை புள்ளா காட்டினா தான் தப்பு, காஞ்ச புள்ளா காட்டுறது இந்நேரம் ஓடி போய் ஒவ்வொருத்தரும் தின்றுப்பாங்க. மற்ற வழியிலே மேலே ஏறிட்டாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க வந்துட்டு நல்லா மேய்ஞ்சனால இந்த பச்சை இன்னைக்கு இவங்களுக்கு வேணான்றாங்க, நாளைக்கு பார்த்துக்குருவானாங்கடா. நம்ம பசங்க திருத்த மாட்டாங்க, மரத்தை பார்த்துட்டாங்களே அந்த சீமக்கருவிலே நெத்து அங்கே கிடக்கும் நிறையா கிடக்கும், அந்த நினப்பில் போகிறானே நீ போ, நண்டு முட்டும் திருத்த முடியாதுங்க, நாய் வாழையும் முத்த முடியாது, நண்டு வாழையும் முத்த முடியாதுங்க. தண்ணி அங்கே வரைக்கும் இருந்துச்சுக்க, அப்படியே காத்தடிக்க காத்தடிக்க வெயில் கூட அடிக்கல, காற்றுக்கே தண்ணி குறைஞ்சி எங்கே உயிர்ச்சி விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தண்ணி நல்லா குறைஞ்சிரும் போல தெரியுது. ஆனால் ஆடிக்கு மழை வந்தாலும் தண்ணி திருப்பி ஏறாது, நல்லா மாடு மேயிருக்க அளவு புல் வளர்ந்துருச்சுங்க,
கரெக்டாக மாடு தான் மேயும், ஆடெல்லாம் எதுவும் மேயாதுங்க. நல்லா பத்து சேர்ந்து வளர்ந்துருச்சு. இந்த அந்த பக்கம் போப்போம், அப்படியே வளரும். இவங்க என்ன வெளியே வெட்டியாங்களா, இன்னும் வெளியேறாமத்தே இருக்காங்களா. இங்கேருந்து அங்கிட்டிருந்து வரையில் புகையாக இருக்குங்க. இந்த முள் தாங்க இருக்குதுலே ரொம்ப மோசமான முள். உள்ளே போயிட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்லி ஆடு தான் போகும். வெட்டு நீ தான் கடைசியா, எல்லாம் போயிட்டீங்களா? இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்கெங்கேயோ சுற்றி கம்மாயை சுற்றி ஆத்தரை அத்தனை. நீ எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். இன்னும் 2 கிலோமீட்ரு, இன்றைக்கி 6 கிலோமீட்டருங்க. சுற்று சுற்று சுற்றோ சுற்று. ஆனால் நல்லா வவுர் நம்பிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஏன் இப்படி வேகமாக போகிறீங்க? இன்னும் 5 மணி பெல் அடிச்சிச்சா, இன்னும் நேரம் கிடக்குதா, அதுக்குள்ளே ஓடுறாங்க. வவுர் நம்பிடுச்சுன்னு வீட்டுக்கு போடிதானா? இன்றைக்கி 5 மணி பெல் அடிச்சு வீட்டுக்கு தாக்க கட்டுப்படுத்த முடியாது. வாரு ஓட்டத்தை பாரு, முதல் நம்ம ஸ்கைஃபால் தான். அணையை நிறுத்த முடியாது, உடச்சிக்கிட்டு போகுது. அவர் கிளம்பிட்டாங்க வச்சிலா. சரி நண்பா, இந்தபடியும் இதோட பாடிக்கிறேன். இந்தபடியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க. இதே மாதிரி புதுவில பெரியவில் சந்திப்போமா. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் 4-5 கிலோமீட்டர் மேலே சுற்றியாச்சுங்க. சுற்றுன சுற்று கால் வலி வந்திருக்கும் பாய் வலிக்கு. எனக்கே நல்லா கால் வலிக்குது. அதனாலேயே இன்றைக்கி நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடுவோம். எப்படியும் 5 மணிக்குள்ளே டான்னு வீட்டுக்கு போயிடுவோங்க. ஓகேவா, நம்ம உங்களை சந்திப்போமா நெக்ஸ்ட் வீடியோவில். பாய். திரும்ப ஹாய், திரும்ப அங்கிட்ட ஒன்றும் இல்லை. பாதா பாரு, அங்கிட்ட முள்ளுக்குள்ளே தான் ஏறி வருது, சுற்றி வருது அங்கிட்டு. பா 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 பா.